பொதுவா திருடுங்க அப்படின்னாலே முதல்ல திருடுவாங்க, அப்புறம் ஓடுவாங்க, அப்புறம் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இங்க இந்த திருடன் இது வரைக்கும் இந்த உலகத்துல எந்த ஒரு திருடனும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இதோ இந்த திருடன் முதல் விஷயமான திருடுறதை கரெக்டா பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு ஓடுறதுக்கு தேர்ந்தெடுத்த அந்த இடம் தான் இந்த வீடியோல ஹைலைட்டு. அப்படி எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த இடம் தான் போலீஸ் ஸ்டேஷன். எஸ், அந்த பொண்ணு கிட்ட இருந்து நகையை திருடிட்டு இந்த திருட நேரா ஓடி வந்தது போலீஸ் ஸ்டேஷன். அண்ட் இது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்ததும் அந்த பொண்ணு நேரடியா போலீஸ்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே போலீஸும் வாடா ராஜா அப்படின்னு அவரை ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோ இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் கப்பல் ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள போறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டா இருக்காங்களே, இவங்க என்ன திருட போறாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முதல்ல உள்ள போயிட்டு ஒரு பெப்சி வாங்குறாங்க. காசு கொடுத்து வாங்குறாங்கப்பா, இவங்க எப்படி திருடனாவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க அந்த காசை பே பண்ண வழிதான் இங்க ப்ராப்ளம். ஏன்னா அவங்க யூஸ் பண்ண கார்டு ஒரு டூப்ளிகேட் கார்டு. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷாப் ஓனர்ஸ் போலீஸையும் கால் பண்றாங்க. இதுல பண்ணியா என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? போலீஸை பார்த்ததும் அந்த கப்பல் அந்த கடைக்குள்ளேயே நாலா பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு ஒருபடி மேல போய் அந்த கடையோட சீலிங் குள்ள போய் ஒளிஞ்சிக்க பாக்குறாங்க. அப்போ பேசாம அந்த ஷாப் ஓனர்ஸ் அந்த பெப்சியை ஃப்ரீயாவே கொடுத்துருக்கலாம். பெப்சியோடையாவது போயிருக்கும். பொதுவாக திருடுங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட முகத்தை மறைக்க ஒரு மாஸ்க். ஆனால் இங்கே இந்த திருடன் எப்படிப்பட்ட ஹை குவாலிட்டி மாஸ்க்கை யூஸ் பண்ணி திருட போகிறார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. மாஸ்க் போட்டால் எந்த கடையில் மாஸ்க் வாங்கணும் அப்படிங்கிறத வச்சு போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னு யாரோ அந்த திருடனுக்கு சொல்லியிருப்பாங்க போல. அதான் ரோட்டில் கிடைக்கிற கார்ட்போர்ட் அட்டையை எடுத்து முகத்தை மறைச்சிட்டு திருட வந்திருக்காரு இந்த திருடன். அங்கிள் கேமராக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஐயோ அங்கிள், கடையை தாண்டி போறீங்க, திரும்பி வாங்க. போன ரெண்டு திருடங்களாவது மாஸ்க் இல்லாம தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இங்க ஒருத்தர் மாஸ்க் வச்சுக்கிட்டே என்ன பண்ணாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. என்கிட்ட மாஸ்க் இருக்கு, கிளவுஸ் இருக்கு, அவங்க ரெண்டு பேர் மாதிரி அவ்வளவு சீக்கிரம் நான் போலீஸ்ட மாட்டிடுவேனா? இருந்து என்ன பிரயோஜனம்? இந்நேரம் உன் பேரு, உன் ஊரு, நீ போன மாசம் ரேஷன் கடையில என்ன பொருள் வாங்கினங்கிறத முதற்கொண்டு போலீஸ் எடுத்திருப்பாங்க. பொதுவாக கடைகளில் பகலில் திருடுறவங்க அவங்க திருடக்கூடிய பொருட்களை அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு மறைச்சி வெளியே கொண்டு போகிறது வழக்கம். ஆனால் இந்த திருடன் புகுந்த இடம் ஒரு ஹார்ட்வேர் கடை. அங்கே என்ன சாக்லேட்டாக கிடைக்க போது, ஒரு முழு செயின்ஸாவை அவரோட ட்ரௌசருக்குள்ளே மறைச்சி வச்சு கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அந்த ஷாப் கீப்பரோட ரியாக்ஷன் ரொம்பவே எபிக். டேய், அது செயின்ஸாடா, நாங்கள்லாம் எவ்வளோ ஸ்டைலாக திருடுவோம் தெரியும்ல. ஐயோ, கண்ணு கீழே விழுந்துருச்சே மேடம், அந்த கண்ணை கொஞ்சம் எடுத்து கொடுங்க.